டு தமிழ் பெண் குரல். நான் சாந்தி பேசுகிறேங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் லாங் கேப் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா, கொரோனா டைமு, எல்லா இடத்துலையும் லாக்டவுன், கடைங்கெல்லாம் மூடிட்டாங்க. என்னால் பொருள்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியல. வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு கொஞ்சம் வீடியோ பார்த்தோம், போட்டேன். அதுக்கப்புறம் அது தொடர்ந்து போட முடியல. இப்போ லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து தான் இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இனி தொடர்ந்து வீடியோ போட்டுருவேன். நீங்களும் ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் புது புது வீடியோக்களை பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போடுவேன். இப்போ நம்ம அந்த வகையில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு செட் ஆஃப் வீடியோ தான். இது வந்து தொடர்ந்து கொஞ்சம் லாங்காக வரும். ஆனால் ஒரு வீடியோ, ஒரே பொருள்கள் வந்து ஒரு செட்டு, ஆனால் ஒரே வீடியோவாக வராது. இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு குளிர்கால மழைக்காலம் வந்துருச்சு. மழைக்காலத்தை தொடர்ந்து குளிர்காலம் வரும். நிறைய வீட்டுகளில் குழந்தைகள் இருப்பாங்க. குழந்தைகள்னா பார்ன் பேபிஸ், ஒரு 3 மந்த் பேபி, 6 மந்த் பேபி, அந்த மாதிரி 1.5 வயசு 2 வயசு வரையும் இருந்தாலுமே குழந்தைங்க, அவங்களுக்கு குளிர் தாங்காது. கண்டிப்பாக ஸ்வெட்டர் போடுவோம், க்ளவுஸ் போடுவோம், சாக்ஸ் போடுவோம், குள்ளாலாம் கட்டி விடுவோம். எங்கேயாவது வெளியே போகணுன்னா இந்த ப்ரொடெக்ஷன்லாம் தேவை. வீட்டில் இருந்தாலுமே சில சமயங்களில் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. அதையெல்லாம் நம்ம உள்ளன் வச்சு ஒரு செட்டாக, சாக்ஸு, ஷூஸ், குல்லா, ஒரு ஷர்ட்டு, இது எல்லாமே செட்டாக போடுறது மாதிரி ஒரு வீடியோ செட் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம அந்த வீடியோ எப்படிங்கிறத போய் பார்க்கலாம், வாங்க. அதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி வாங்கும் செய்யணும்னு நினைக்கும்போது, உள்ளன் நூல் வந்து ஒரே கம்பெனியில் ஒரே கலராக நமக்கு செட்டாக வாங்கிக்கணும். 6 நூல், 9 நூல், 12 நூல் அந்த மாதிரி ஒரு கவரில் இருக்கும். அது மாதிரி ரெண்டு கலர், லைட் கலர் ஒன்று, டார்க் கலர் ஒன்று, அந்த மாதிரி ரெண்டு கலரு நீங்கள் வாங்கிக்கணும். இது ரெண்டுமே டார்க்கு, இது லைட்டுன்னு நினைக்காதீங்க. இந்த ஒயிட்டுக்கு இந்த கலர் டார்க்கு. நம்ம இந்த சாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், இது மாதிரி போடும்போது இது வந்து பாய் பேபிஸ்க்கு நல்லாயிருக்கும். கேர்ள் பேபினா பிங்க் கலர் நூல் போடணும். ஆனால் டார்க் மீன் இந்த ப்ரௌனு, ரெட்டு, ப்ளூ, அதை ப்ளூ மீன் ரொம்ப டார்க்காக இருக்க நேவி ப்ளூ அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு அதெல்லாம் நல்லதில்லை. இந்த மாதிரி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். செட்டாக இப்படி ஒரே நம்ம ஒரு செட்டாக போட போகிறோங்கும்போது இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனும் தீர்ந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு போனீங்கன்னா கலர் மேட்ச் ஆகாது. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஒரு பண்டில், ரெண்டு பண்டில் மீதியானால் கூட பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம அதை வாங்கிக்கணும். அதனால் நான் வந்து இதில் ஒயிட் கலரில் 6, இதில் ப்ளூ கலரில் 6 வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு பாய் பேபிக்காக போட போகிறேன். இது வந்து நான் ஓஸ்வால் 5-ஸ்டார் கம்பெனி இது வாங்கியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். அதை பற்றி உங்களுக்கு எது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது வந்து 25 கிராம் ஒரு பால், ஒரு பண்டில் வந்து 25 கிராம். 6 இருக்கும் இதில், 6 இருந்து 150 கிராம் இந்த ஒரு கவர் நான் வந்து இது வாங்கியிருக்கேன். நீங்கள் சைஸ் வந்து பெருசு சின்னதுன்னு மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். இது நான் வந்து ஒரு 3 மந்த்து பிறந்ததுலேருந்து 3 மாதத்து குழந்த வரையும் போடுற மாதிரி உள்ள செட்டு தான் போட போகிறோம். அதுக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த நூல், நான் 2 நூல் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையானது நம்ம முதல்ல என்னென்னு பார்க்கலாம். 3.5 mm உள்ள நீடில் எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், அதனால் இது போடுறதுக்கு நல்லாயிருக்கும். உள்ளன்லேயும் நமக்கு சிக்கு போடாமல், இந்த நுனியில் மாட்டாமல் வரும். தையல் கொஞ்சம் நெருக்கமாக வரும். இந்த மாதிரி ஒரு உள்ளன் பின்னுறதுக்கான ஒரு காது பெருசாக இருக்கக்கூடிய ஒரு நீடிலும் தேவை. கடைசியாக அதை வந்து நம்ம இதுவும் தேவை. இது இருக்கட்டும். ஒரு கட்டர், அப்புறம் நூல், இவ்வளோதான். இதுக்கு வந்து நமக்கு அளவு என்னன்னு பார்க்கணும். இப்போ நம்ம பார்ன் பேபிஸ்க்கு வந்து ஆரம்பிக்க இந்த ஸ்டிச்சஸ் வந்து, இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ ஒரு நோட்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்ன் பேபிஸ்க்கு 12 ஸ்டிச்சஸ் போட்டு தான் ஆரம்பிக்கணும் செயின் போடுறது. 0 to 3 மந்த்துக்கு 13, அதாவது இந்த பார்ன் பேபிஸ் அப்படிங்கிறது வந்து பிறந்ததுலேருந்து 3 மாதம் வரையும், இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் வருதுனால இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொஞ்சம் ஒவ்வொன்றும் 3 மந்த், 3 டு 6 மந்த் பேபிக்கு 14,
சிக்ஸ் டு நைன் மந்த் பேபிக்கு 15, 9 to 12 பேபீஸ்க்கு 16, 12 to 18 பேபீஸ்க்கு 17. இப்படி நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம். இது டுவெல் டு எயிட்டீன்னா 1.5 வயசு குழந்தைன்னு சொல்கிறோம் நம்ம. அந்த 1.5 வயசு குழந்தைக்கு போடுறத நம்ம 2 வயசு குழந்தைக்கும் போடலாம். இருந்தாலும் நம்ம கரெக்டான அளவு வச்சு வச்சு நம்ம போட்டுக்கிறது நல்லது. இந்த மாதிரி தான் வரும் சாக்ஸு. இது வந்து நமக்கு போதும். அந்த குழந்தைக்கு லூஸாகவும் இருக்கணும், காத்தோட்டமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் குளிருக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும். அதனால தான் நம்ம உள்ளன் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம அந்த பேபிக்கு போடும்போது, சாக்ஸ் போடும்போது பாருங்கள், குட்டியாக இவ்வளோ தான் பாருங்கள், இவ்வளோ சின்னதாக. இதுதான் நம்மளுடைய சாக்ஸோட சைஸ். இப்படி தான் வரும். இது வந்து சும்மா ஒரு ஸ்டைலுக்காக வச்சுருக்கோம். இது டைட் பண்ணுறதுக்கெலாம் இல்லை, குழந்தைக்கு டைட் பண்ணிலாம் நாட் போட வேண்டியதில்லை. சும்மா ஒரு நாட் போடுறதுக்காக, ஒரு ஸ்டைல், ஒரு அழகாக இருக்குங்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதை தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போட போகிறோம். இது நம்ம இது மாதிரி எல்லாமே ரெண்டு ரெண்டு போடணும் இல்லையா. நம்ம இப்போ இது ஒன்று போட்டிருக்கோம், இன்னொன்று நம்ம போடுறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட்டு, அப்புறம் ப்ளூ, அப்புறம் இந்த ஒயிட்டும் ப்ளூவும் காம்பினேஷனில் தான் நம்ம இதை போட போகிறோம். இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் நூல் எடுத்துக்கலாம். ஒயிட் நூலை எடுத்துட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, இப்படி நூலை இப்படி பிடிச்சிக்கிறோம் இல்லையா, இந்த நூல் வந்து கொஞ்சம் நூல் கீழே இருக்கட்டும், கொஞ்சம் நூல் கீழே இருக்கட்டும். இந்த நூலை வந்து இப்படி ஒரு சுற்று சுற்றிக்கோங்க கையில், இப்படி இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. அது சைஸை பற்றி பிரச்சனை இல்லை, சுற்றிட்டு இதை பிடிச்சிக்கோங்க. இதை இப்படி வச்சு இப்படி பிடி, இந்த நூல் நமக்கு இந்த துண்டாக இருக்கிற நூல் கீழே வரணும், கையில் சுற்றி இருக்கிற இடது கையில் சுற்றி இருக்கிற நூல் வந்து மேலே வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஊசி எடுத்து இந்த ரிங்குக்குள்ளே உள்ளே விட்டு இந்த நூலை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டோம்னா இந்த நூல் மேலே வந்துடுது இல்லையா, அதில் வந்து ஒரு செயின் போட்டு மறுபடியும் அந்த ஓட்ட ஊசி மேலேயே ஒரு நூலை சுற்றி, இது வந்து ஹாஃப் டபுள் குரோஷேன்னு சொன்னோம். ஹாஃப் டபுள்னா ஊசி மேலே நூல் போட்டு பாதியிலே, நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும். இப்படி போட்டு இப்படி எடுத்துட்டு இந்த மூணு நூலில் நம்ம முதல்ல நம்ம குள்ளா ஒரு குள்ளா போட்டப்போ ரெண்டு ரெண்டு நூலாக எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மூணு நூலையுமே இப்படி எடுத்துடணும். இதுக்கு வந்து ஹாஃப் டபுள் குரோஷேன்னு பேர். இப்போ நம்ம ஒரு நாட் போட்டிருக்கோம், இது மாதிரி 6 knots போடலாம். இப்போ 2வது knot போடுறோம். இப்படி 3 நூலையும் எடுத்துடலாம். ஊசி மேலே நூலை சுற்றிட்டு இந்த ரிங்குக்குள்ளே இப்படி எடுத்து உள்ளே விட்டு இப்படி எடுத்து அந்த ரிங்குக்குள்ளேருந்து வெளியே எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த 3 நூலையும் நம்ம விட்டுட்டு இப்படி நூலை வெளியே எடுத்துக்கணும். இப்போ நம்ம 3 stitch போட்டிருக்கோம். இது 4வது stitch. அஞ்சு, ஆறு, எல்லாருக்குமே நம்ம ஆரம்பிக்கும்போது இந்த 6 stitchில் தான் போட போகிறோம். அது ஒவ்வொன்றுக்கும் அது ஏறும். நான் மறுபடியும் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ 6 stitch போட்டுட்டோம். இது இப்படி இருக்குன்னா இந்த துண்டாக இருக்குது பாருங்கள், இந்த நூலை பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா இது டைட் ஆகிடும். இந்த ரிங்குக்கு பேர் மேஜிக் ரிங்கு, ஏன்னா அது இப்போ டைட் ஆகி நெருங்கிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம இதை வந்து ஸ்லிப் நாட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது இது ரெண்டையும் இணைக்கணும். இணைச்சாதான் நமக்கு ரவுண்ட் ஆகும். அந்த மாதிரி இணைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சங்கிலி போட்டோம் இல்லைங்களா, இந்த நூலை இப்படி விட்டுடுங்க. சங்கிலி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே எடுத்தோம் இல்லையா, அந்த உள்ளுக்குள்ளேருந்து எடுத்த அந்த நூல் சங்கிலியில் அந்த தையலில் இங்கே இருக்குது பாருங்கள், அந்த தையலில் இப்படி ஊசியை விட்டு நம்ம இந்த நூலை வந்து இதில் எடுத்து மறுபடியும் அதே இந்த தையல்லேருந்து இப்படி எடுத்துட்டிங்கன்னா அது இணைஞ்சிரும். இப்படி இப்படி ரவுண்ட் ஆகிடும். இப்போ நமக்கு இங்கே 1, 2, 3, 4, 5, 6 தையல், 6 சங்கிலி 6 knots போட்டோம் இல்லையா. அந்த 6 knotக்குமே நம்ம இதை வந்து 2வது ரவுண்டு, இப்போ இது 1st round போட்டுட்டோம். 2nd round போடும்போது இப்படி நூல் ஸ்லிப் நாட் போட்டு இப்படி இணைச்ச உடனேயே ஒரு சங்கிலி போட்டுக்கணும். சங்கிலி போட்டுட்டு
ஒவ்வொரு சங்க ஒவ்வொரு நாட்லேயும் ரெண்டு ரெண்டு ஸ்டிச் பண்ணோம். இப்போ இதில் ஆறில் வந்து நமக்கு 12 ஸ்டிச் வரும். இப்படி ஊசி மேலே நூலை போட்டு இந்த இதை விட்டுறணும். இதில் தான் நம்ம இணைச்சிருக்கோம். இதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற சங்கிலியில் விடணும். ரெண்டு நூல் வரும். இப்படி விட்டு இப்படி இந்த மூணு நூலையும் இப்படி விட்டுறணும். இப்படி எடுத்துட்டோம். மறுபடியும் அகெயின் அதுலேயே அதே ஹோல்லையே இப்படி எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது இதில் ரெண்டு நாட் வந்துடும். இதே மாதிரி ஆறுலேயும் ரெண்டு ரெண்டு போடும்போது நமக்கு 12 நாட் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு செயினில் போடுறோம் ரெண்டு. இப்போ நாலு வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்தது மூணாவது செயினில் மூணாவது நாட்டில் போடுறோம் ரெண்டு ஆஃப் குரோஷே, ஆஃப் டபுள் குரோஷே அப்படின்னு சொல்லணும். இதை வந்து சங்கிலி தையல் ஊசி மேலே நூல் போட்டு ரெட்டை குரோஷாவில் பாதி நம்ம ரெண்டு ரெண்டாக நூல் விட்டால் தான் முழுசாக போடுறது. இது பாதி. இது மாதிரி மூணு போட்டிருக்கோம். இன்னும் மூணு போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஆறு நாட்லேயும் ஆறு இது போட்டுட்டோம். இந்த இந்த இது தான் நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு முடித்த செயின். இது வந்து நம்ம முடிச்சிட்டு போட்ட செயின் சங்கிலி. இதில் நம்ம இப்போ ஸ்லிப் நாட் இதுலேயும் நம்ம இந்த ரவுண்டை ஜாயின் பண்ணும்போது ஸ்லிப் நாட் போட்டு தான் ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த தையல்லையும் போடக்கூடாது, இந்த தையல்லையும் போடக்கூடாது. இது ரெண்டுக்கும் மேலே இருக்குது பாருங்கள். இதில் இந்த தையலில் தான் ஊசியை இப்படி விடணும். ரெண்டு நூல் தான் வரும். அது கவனமாக பார்த்து விட்டுக்கோங்க. மூணு நூலில் விட்டுட போகிறீங்க. மூணு நூலில் விட்டிங்கன்னா தப்பாக போயிடும். ரெண்டு நூலில் விட்டுட்டு இதை எடுத்து மறுபடியும் இது வழியாக எடுத்துடணும். இப்போ பாருங்கள், செகண்ட் ரவுண்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டில் 12 சங்க தையல் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த இதை விட்டுறணும். இது கணக்கில் வராது. இப்போ நம்ம தேர்ட் ரவுண்ட் போடும்போது மறுபடியும் இதில் ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் இதுக்கு பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கணும். ஒவ்வொன்றுலேயும் ரெண்டு ரெண்டு. இப்போ 12 ரெண்டு ரெண்டு போட்டோம்னா 24 செயின் வரும். எப்படி இப்படி சங்க இந்த ஃபஸ்ட் நாட் விட்டுறணும். செகண்ட் நாட்டில் விட்டு அதை விட்டு இதை இப்படி ஃபுல்லாக இப்படி எடுத்துடணும். அதே தான், அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட் லைன் போட்ட மாதிரியே தான், செகண்ட் லைன் போட்ட மாதிரியே தான் தேர்ட் லைனும் போட போகிறோம். ரெண்டு ரெண்டாவது தையலில் போடுறோம். நாலு மூணாவது தையலில் அஞ்சு ஆறு. இப்படியே தான் தொடர்ந்து இது ஃபுல்லாக போடணும். இந்த லைனை முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் நான் ஜாயின் பண்ணல. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24 இந்த 24 ஸ்டிச் வந்துச்சு. தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து ஸ்லிப் நாட் போட்டு நம்ம முடிக்கணும். இது வந்து நம்ம போட்ட சங்கிலி. இதில் போடக்கூடாது, இதில் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அதில் போட்டு முடிக்கணும். இப்போ 24 இருக்குது. இப்போ நம்ம வந்து நூல் கலர் மாற்றிக்கணும். பாருங்கள், இதுதான் பேஸு. மூணு லைன் போட்டோம்னா இது கால்க்கு விரல் கிட்ட இருக்கிற பகுதி. இதுக்கு மேலே நம்ம இந்த கலர் இந்த இடம் போடணும். இதுக்கு வந்து நம்ம கலர் நூல் மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம எப்படி வேணாலும் நூல் மாற்றிக்கலாம். உங்களுக்கு நான் ஏற்கனவே குள்ளாலாம் போடும்போது மாற்றி கலர் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லியிருக்கேன். எப்படி நம்ம வந்து நூல் வந்து இதோட முடி போட்டுட்டு முடிச்சுட்டு நம்ம இது பண்ணுவோம். ஆனால் இது குழந்தைங்களுக்கு வந்து அப்படி போட முடியாது. இது வந்து இந்த ஒயிட் கலர் நூல். இப்போ நம்ம நாட் போட்டு முடிச்சிரு ஸ்லிப் நாட் போட்டு நிறுத்தியிருக்கோம் இல்லைங்களா. இதை கொஞ்சம் கட் பண்ணிடலாம். எடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் நூலை இப்படி வச்சு நம்ம இந்த ஸ்லிப் நாட் வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு செயின் போடுவோம் இல்லையா, அந்த செயினுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த நூல் ஒயிட் நூல் ரெண்டையுமே இழுத்து இந்த ஒயிட் நூலை இழுத்துட்டோம்னா டைட் ஆகிடும். அப்புறம் இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ இது வச்சுட்டு இந்த ரெண்டு இந்த நூலை நம்ம எடுத்துக்கணும். இந்த ரெண்டு நூல் இருக்குது இல்லைங்களா, இந்த ரெண்டு நூலையும் இதோட சேர்த்து வச்சு நம்ம இப்போ போடணும். இப்போ ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு சங்கிலி போட்டிருக்கோம்.
இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு நாட்டு விட்டுட்டு அடுத்ததில் போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஹோல்லையும் ஒரு ஒரு ஆஃப் டபுள் ஆஃப் க்ரோஷே போட்டுட்டு வரணும். இந்த ரெண்டு நூலையும் இதில் வச்சு வச்சு கொஞ்சம் தூரம் போட்டுட்டு விட்டுட்டோம்னா அப்புறமா அது உள்ளே இருக்கும், கட் பண்ணிக்கலாம் நம்ம, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கழுண்டு பிரிஞ்சு வராது. இப்படி சுற்றி ஒவ்வொரு ஹோல்லையும் ஒவ்வொரு தையலுக்கும் ஒன்று ஒன்று, அதாவது இந்த நாலாவது லைனும் 24 சங்கிலி தான், 24 நாட்டு தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ட் ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு வந்து 6 செயின் போட்டோம், செகண்ட் ரவுண்டு 12 போட்டோம், ஒவ்வொன்றுலேயும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு 12 போட்டிருக்கோம். மூணாவது ரவுண்டு அந்த 12லேயும் ரெண்டு ரெண்டு போட்டு 24 போட்டிருக்கோம். அந்த 24 தான் நம்ம கலர் மாற்றி ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு நாட்டு 24 தான் நம்ம போட்டுட்டு வரப்போகிறோம். அந்த 24 இந்த ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், இது மாதிரி 4 ரவுண்ட் போடணும், நான் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த நாலாவது 1, 2, 3 நாலாவது ரவுண்டு போட்டுட்டோம், அதில் 24 ஸ்டிச்சஸ் இருக்கான்னு எண்ணிக்கோங்க, 24 தையல் இருக்கான்னு எண்ணிக்கோங்க, 24 இருக்குது. இப்போ நம்ம இது ரெண்டையும் ஸ்லிப் நாட் போட்டு இது பண்ணுறோம். நம்ம இதுவும் சங்கிலி இதுவும் சங்கிலி, நம்ம வந்து இந்த சங்கிலியை விட்டுட்டு இந்த நாட்டு ஃபஸ்ட்டு இது ஒயிட்டில் இருக்கிறத விட்டுட்டு நம்ம ப்ளூ கலரில் ஒரு சங்கிலி போட்டோம் இல்லையா, அந்த சங்கிலியை விட்டுடணும். விட்டுட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்கிற சங்கிலியில் தான் விட்டு நம்ம ஸ்லிப் நாட் போடணும். இப்போ இது 24 இருக்குது. இப்போ இதுலையே தொடர்ந்து மறுபடியும் நம்ம இப்போ ஒரு செயின் சங்கிலி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அதிலேருந்து நம்ம மறுபடியும் போட்டுகிட்டே வரணும். இது மாதிரி 4 லைன் போடணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி இப்போ நம்ம இங்கே ஒயிட் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட் ரோ முடிச்சிட்டோம், இன்னும் 3 லைன் போடணும். போட்டுட்டு இந்த ஒயிட் கலர் ஜாயின் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த 24 போட்டுட்டு வரும்போது இது ஒரு மாதிரி கிண்ண மாதிரி வருது. 1, 2, 3, 4 லைன் போட்டிருக்கேன். இதோட சேர்த்து இன்னும் இந்த ஒயிட்டோட 1, 2, 3, 4, 5 லைன், 5 லைன், 4 லைன், எத்தனை வேணுமோ அதை நம்ம தேவையானதை நம்ம போட்டுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 4 தான் நமக்கு கரெக்டு, நம்ம 3 மந்த்ஸ் வரையும். இப்போ நம்ம இதில் வந்து ஸ்லிப் நாட் போட்டு இந்த செயின் விட்டுட்டு இந்த செயினில் ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒயிட் கலர் போட போகிறோம். இப்படி போட்டாச்சு. போட்டுட்டு இதை நம்ம கொஞ்சம் கட் பண்ணிடலாம். ப்ளூ வேண்டாம் நமக்கு இப்போது ஒயிட் போடணும். இந்த பகுதி அந்த குதிகால் வருது இல்லைங்களா, அந்த பகுதியை நம்ம இப்போது போட போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் பேஸ் என்ன போட்டோமோ அதே கலர் நூல் தான் நம்ம இதுக்கு சேர்த்திக்கணும், லைட் கலர் நூல். அதனால் நம்ம இப்போது அதை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம முன்ன போட்ட மாதிரியே தான் நூல் ஜாயின் பண்ணணும். இதுக்கும் இன்னொரு தடவை காட்டலாங்கிறதுக்காக தான் நான் இப்போ காட்டுறேன். இப்போ இந்த லைன் இந்த நூலை கட் பண்ணிட்டோம். இந்த ஒயிட் நூலை வச்சு இதில் ஒரு செயின் போடணும் இல்லையா, அந்த செயினை போட்டுடுறோம். இப்படி போட்டுட்டு இந்த ப்ளூ நூலை டைட் பண்ணிடுறோம். இந்த நூலையும் நம்ம தேவையான அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ரெண்டு நூலையும் சேர்த்து வச்சு இதுக்கு நம்ம இந்த ஒயிட் இதுலேயே இன்னொரு சங்கிலி போடணும். போட்டுட்டு பக்கத்து தையல்லேருந்து நம்ம தையல் ஒவ்வொரு செயின் தான் ஆஃப் டபுள் க்ரோஷே போடணும். இப்போ நம்ம இதில் வந்து 24 போட்டோம் இல்லைங்களா, இப்போ நமக்கு இதில் வந்து ஒரு பார்ட்டு தான் வருது, இந்த குதிகாலுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வேணும். அந்த அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. 12 தையல் மட்டும் போடணும். இப்போ நம்ம 1 போட்டிருக்கோம், ரெண்டாவது இதில் 2, 3 அந்த மாதிரி ஒரு 12 தையல் மட்டும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டாக 12 தையல் போட்டிருக்கோம். அந்த 12 தையல் வரும்போது 24 சரி பாதி இல்லையா, இப்படி வச்சு பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கணும். நம்ம இப்படி வச்சு தான் போட்டிருக்கோம், ஆனால் நமக்கு இதை இப்படி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும். இந்த பக்கம் 12 இருக்கணும், இந்த பக்கம் 12 இருக்கணும், 12 ஸ்டிச் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இங்கே போட்டு முடிச்சுட்டு இங்கே ஒரு செயின் போட்டுக்கணும். திருப்பிட்டு மறுபடியும் இதில் ஃபுல்லாக ஒரு ஃபுல் லைன் ஃபுல்லாக 12
போட்டுட்டு மூணாவது லைன் போடும்போது மாற்றிக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்து இதுக்குள்ளேருந்து 12 ஸ்டிச்சு போடணும். 12 தானே போட்டோம், அதே ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு சங்கிலி போட்டுட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி போட போகிறோம், அதை கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்படி ஊசியில் நூல் போட்டு இந்த செயினில் விட்டு இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம மறுபடியும் நூல் விட்டு எடுப்போம் இல்லையா, அப்படி எடுக்காமல் மறுபடியும் நூலை சுற்றி அடுத்த செயினில் இப்படி விட்டு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளது இதில் 5 லூப் இருக்கும். இந்த 5 லூப்பையும் இப்படி மாட்டி இப்படி எடுத்துடணும். இப்போ 5 லூப்பும் அதாவது 2 தையலுக்கும் சேர்த்து ஒரே தையலாக வந்துடும். அடுத்ததும் அப்படி தான். இப்போ மூணாவது இதில் விடுறோம், 3 லூப் இருக்கா, மறுபடியும் ஒரு நூலை சுற்றிட்டு 4வது இதில் விடுறோம், 5 லூப் இருக்கும். 5 லூப்பை மறுபடியும் இப்படி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இந்த பூராவும் போட்டுட்டு வரலாம். மறுபடியும் இதில் விட்டு இப்படி எடுத்துக்கிறோம். மறுபடியும் இப்படி நூல் சுற்றி நமக்கு 5 லூப் வரணும், 2 தையலில் விட்டுருக்கணும், அப்போ தான் அது கரெக்டு. பாருங்கள் இப்படி வருது இல்லையா. இதே மாதிரி இன்னும் 2 செட்டு வரும், போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ மறுபடியும் ஒரு செயின் போட்டு இப்படி திருப்பிக்கணும். இப்போ திருப்பிட்டு இப்படி ஊசி மேலே போட்டு இப்படி எடுத்துக்கணும். எதையுமே நம்ம எல்லாமே இப்படி போட்டுக்கிட்டு இன்னொரு தடவை போடணும். இதில் லாஸ்ட் ரவுண்டு பாருங்கள், லாஸ்ட் ரவுண்டு நம்ம இப்படி திருப்பி இதை 2வது இதில் போடுறோம் இல்லைங்களா. மறுபடியும் இதில் எதையுமே முடிக்காமல் கடைசி வரையும் போட்டுட்டு இதில் 7 லூப் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 லூப்பையும் சேர்த்து நம்ம ஒரே இதாக எடுத்துடணும். எடுத்துட்டு இதை ஒரு சங்கிலி போட்டு இதை டைட் பண்ணிடணும். இங்கே வந்து நூலை கட் பண்ணிடணும். நம்ம ஜாயிண்டாக இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு இதை இப்படி எடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிடணும். இப்போ இது வந்து இப்படி வந்துடும். இதை நம்ம அப்புறம் போடலாம். இந்த இங்கே இருக்கிற இந்த நூலை வந்து நம்ம என்ன செய்யணும், ஊசியில் கோர்த்துக்கிட்டு நம்ம இப்போ முடித்தோம் இல்லைங்களா, முடி போட்டு ஒயிட் நூலை இதை வந்து ஊசியில் கோர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நூல் இந்த தையல் உள்ளேயே இப்படி இப்படி எடுத்துடணும். வெளியே தெரியாத மாதிரி, அதாவது உள் பக்கம் வராமல் 2 நீடிலுக்கும் நடுவில் வர்ற மாதிரி போட்டு போட்டு துணி அந்த உள்ளன் வந்து சுருங்காமல் இப்படி எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம முதல்ல ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வச்சது இதையெல்லாம் கட் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு கொசகொசன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் அதையுமே ஊசி கோர்த்து இதை வந்து ஊசி கோர்த்து கோர்க்கணும். ஊசி கோர்த்து கோர்க்கறதா இருந்தாலும் நீங்கள் கோர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம இதை வச்சு இங்கே பாருங்கள், இப்போ இதுவரையும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த ப்ளூ கலர் நம்ம போடணும். இப்போ நம்ம ப்ளூ கலர் நூலில் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது. இந்த ப்ளூ கலரில் 12 ஸ்டிச்சு வரணும், இந்த ஒயிட் கலரில் 12 ஸ்டிச்சு வரணும்.
24 வரணும் இல்லைங்களா. நமக்கு ஆனால் இந்த ஒயிட்டில் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி செயின்ஸ் இருக்காது, செயின் சங்கிலி இருக்காது. இதில் பாருங்கள் சங்கிலி இருக்காது. நாமளே தான் இங்கே பாருங்கள் குத்து மதிப்பாக நம்மளே தான் 12 தையல் போடணும். இந்த ஒயிட்டுக்கு 12, இந்த ப்ளூவுக்கு 12 போடணும். அதனால் நம்ம ஒயிட்டில் இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒயிட்டுக்கு வந்து 12 போட்டுட்டோம்னா இந்த 12 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஸோ நம்ம வந்து இங்கே ஏதாவது ஒரு இந்த சங்கிலி ஏதாவது ஒன்று இல்லைன்னு ஆரம்பிக்காமல் இப்படி வச்சு இந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் சங்கிலி நம்ம ப்ளூ கலர் நூலை சங்கிலிக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நாட் போட்டுட்டும் செய்யலாம். நம்ம நாட் போடாமையும் நான் அப்படியே சங்கிலிக்குள்ளே வச்சு போட்டுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். சும்மா ஒரு நாட் மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த நூலை வந்து நம்ம இது கூடவே வச்சுக்கலாம். இதிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வெளியே எடுத்து ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஒரு அடையாளம் நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இந்த கார்னர் வருது இல்லையா, இந்த ஒயிட் இந்த கார்னரில் இந்த இடத்துலேருந்து இந்த கார்னர் வரையும் 6 தையல் வர்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கம் 6 12 வந்துடும், இந்தாண்ட 12 வந்துடும். அந்த மாதிரி பிரிச்சுட்டு போட்டிங்கன்னா நமக்கு சரியாக போயிடும். இப்போ நம்ம 1 போட்டிருக்கோம், இப்போ 2, பக்கமாக இருக்குது, தூரமாக இருக்குது, அதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம இந்த இடத்துல நம்ம எப்படி வேணாலும் தையல் வரும், அப்படி தான் போடணும். இப்போ இந்த இது கன்சிடர் ஆகாது, ஏன்னா இது ப்ளூவில் பாதி வெள்ளையில் பாதி இருக்குது. இந்த ரெண்டு மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. மூணு இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. நாலு அஞ்சு இங்கே வந்து 6. இப்போ நம்ம இங்கே 1, 2, 3, 4, 5, 6 போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் 6 போட்டுட்டோம்னா இந்த 12 தையல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம இந்த 6 போட்டுட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இங்கே 1 போடணும். போட்டுட்டு நம்ம அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போக வேண்டியது தான் அந்த ப்ளூ கலரில். இப்போ இங்கே இது 12. இப்போ இந்த ப்ளூ கலரில் 12 ஸ்டிச்சு வந்துடும். நம்ம அதை அப்படியே கண்டினியூவாக போட வேண்டியது தான். 1, 2, 12 போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இங்கே கடைசி இன்னும் ஒரு தையல் இருக்குது. இது 12. இப்போ இதை வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டு ஆரம்பிக்கணும். இது வந்து சங்கிலி நம்ம போட்டது இதில் போடக்கூடாது, இங்கேருந்து தான் முடிக்கணும். இப்படி முடிச்சிடணும். இப்போ நமக்கு இந்த இடத்துல 20 சங்கிலி, 24 செயின் நமக்கு இங்கே இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 24 செயின் இருக்குது. இதை வச்சு நம்ம மறுபடியும் பாருங்கள், இப்போ நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோமா, 1, 2, 3, 4, 5 லைன் போடணும் மொத்தம். நம்ம 1 போட்டிருக்கோம், இன்னும் 4 லைன் இங்கே போட்டுட்டு நம்ம ஒயிட் ஜாயின் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இதை போட்டு இந்த லைன் 5, இந்த ப்ளூ கலர் 5 லைன் போட்டுட்டு இந்த ஒயிட் கலர் வந்து 2 லைன் போடணும். நான் 1 லைன் போட்டுட்டேன். இன்னும் 1 லைன் போடுறது வந்து முடிக்கிற லைன். அதை எப்படி முடிக்கணும்னு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் அதை போடலை. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஸ்லிப் நாட் போட்டு வச்சுருக்கோம்.
ஒரு செயின் போட்டுடணும். எப்போவுமே செகண்ட் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம இங்கே போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போடணும். எப்படி, இப்படி ஊசி மேலே நூல் போட்டு இதுக்குள்ளே சுற்றி இதை இப்படி எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த செயினுக்குள்ளே இப்படி விட்டு இப்படி எடுக்கணும். அஞ்சு நாட் இருக்கும், அஞ்சு லூப் இருக்கும், அஞ்சு லூப்பையும் இப்படி எடுத்துக்கணும். மறுபடியும் மூணாவது செயினுக்குள்ளே இப்படி விடணும். அடுத்தது மறுபடியும் நாலாவது செயினுக்குள்ளே விடணும். அதை கரெக்டாக பார்த்து விடுங்க, அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து கொஞ்சம் லூஸாகவே போடுங்க, அப்போ தான் பாருங்கள் இது பக்கம் பக்கமாக படிப்படியாக ஒரு பார்டர் லைன் மாதிரி வரும். ரொம்ப லூஸாகவும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் லூஸாக இப்படி போட்டு அஞ்சு லூப் வரும். அந்த அஞ்சு லூப்பையும் நம்ம இப்படி இப்படி எடுத்துடணும். இப்படி எடுக்கும்போது இது ஒரு மாதிரி தனித்தனியாக தனித்தனியாக தெரியும். இதே மாதிரி தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக போடணும். முடிக்கும்போது காட்டுறேன். இப்போ பாருங்க, முடி போது இன்னும் ரெண்டு சங்கிலி தான் இருக்குது. கடைசி நாட் போடுறோம். இந்த அஞ்சு லூப்பையும் இப்படி எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப லூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அப்படி லூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப லூஸ் பண்ணோம்னா அந்த நாட்டோட டிசைன் போயிடும். இப்போ நம்ம இந்த சங்கிலியில் ஸ்லிப் நாட் போட்டு இதை டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை டைட் பண்ணணும், அப்புறம் இதை எடுத்து இதை கட் பண்ணிடலாம். இந்த லூப்புக்குள்ளே இந்த கட் பண்ண நூலை இப்படி எடுத்து டைட் பண்ணிவிட்டு இந்த நீடில் நம்ம எதுக்கு இந்த நீடில் கோர்த்துட்டு நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அது நாட்டு பிரிஞ்சு இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக விடுங்க. இப்படி ஒயிட் கலரில் மட்டும் விடுங்க, நாட் பிரிஞ்சு வராது. பிரியாது இல்லைனாலுமே நமக்கு, இருந்தாலும் இது மாதிரி போட்டால் ஒரு டபுள் சேஃப்டி, அவ்வளோதான். அந்த நூல் வந்து அங்கே இங்கே இருக்கும்போது அது சட்டுன்னு நமக்கு பிரிஞ்சு பிரியறதுக்கு சான்ஸ் இல்லை. உள்ளேயே இருக்குது இல்லையா இந்த பின்னலுக்குள்ளேயே, அதனால் நமக்கு பிரியறதுக்கு சான்ஸ் இல்லை, பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் நம்ம இப்படி ஹோலுக்குள்ளே விடுற மாதிரி பண்ணிடாதீங்க, தையல்லே வர்ற மாதிரி பண்ணிவிட்டு இதையும் நான் கொஞ்சம் தையலில் கோர்த்து வச்சுட்டேன், கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது வந்து நமக்கு வந்து உள்பகுதி, நமக்கு நாட் வந்து இதுதான் மேல் பகுதி. ஸோ நம்ம சாக்ஸை வந்து இப்படி திருப்பிடணும். இதுதான் நமக்கு மேல் பகுதி. நம்ம போடும்போது மேல் பகுதியை உள்ளே வச்சு தான் போட்டிருக்கோம். ஏன்னா நமக்கு அழுக்கானா கூட தெரியாது, அதனால் நம்ம அப்படி தான் போட்டிருக்கோம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சரியாக போட்டிருக்கோம். நம்ம எண்ணி எண்ணி தான் லைன் எண்ணி எண்ணி தான் போட்டிருக்கோம், அதனால் சரியாக தான் இருக்குது. இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நீளமான சங்கிலி இந்த இது போடணும். நான் சங்கிலி போட்டுட்டு இந்த நாட் போடும்போது காட்டுறேன். இப்போ பாருங்க, நம்ம வந்து இப்போ சங்கிலி மாதிரி இப்படி நீளமாக போட்டிருக்கோம். அது நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்படி ரெண்டாக மடித்து வச்சுட்டு நமக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இது ஃபுல்லாக இங்கே ரெட்டையாக இப்படி வரும், அப்புறம் இவ்வளோ தூரம், இதை விட இன்னும் கம்மியாக நீளமாக நம்ம என்ன நாட் போட போகிறோம், நம்ம இந்த மாதிரி நாட் போட போகிறோம், அதனால நான் இப்படி வச்சுருக்கேன். இல்லை நம்ம ரோஜாப்பூ மாதிரி நல்ல பட்டையாக இப்படி வச்சு போ மாதிரி நாட் போட போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் நீளமாக கூட நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு நம்ம ஒரு பக்கம் நீளமாக நூல் விட்டு நம்ம முடிக்கும்போது நீளமாக சங்கிலி நூல் விட்டுட்டு ஊசியில் கோர்த்துக்கலாம். ஊசியில் கோர்த்துட்டு இதில் இந்த பக்கம் நமக்கு இதுதான் நம்ம, அதாவது இந்த நாட்டு இதுதான் நமக்கு மேலே வரும், சோலுக்கு மேலே வரும், மேல் பாதம் அந்த இடத்துல தான் நாட்டு வரணும். அதனால் நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரெண்டு ஒயிட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கீழே இருக்கிற ஒயிட்டுக்குள்ளே இப்படி ஃபஸ்ட்டு இப்படி உள்ள மேலேருந்து உள்ள ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும்
இப்படி இந்த சந்துக்குள்ளே கேப் வருது பாருங்கள், அது கேப்புக்குள்ளே இப்படி விட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்குள்ளேயுமே எடுத்துக்கலாம். இந்த சங்கிலி இழுத்தாலும் வந்துடும், அது நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டு அது மாதிரி ஒவ்வொரு சங்கிலிக்குள்ளேயும் விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் லைன் வந்து நமக்கு தெரியும். இப்படி இந்த மாதிரி ப்ளூ கலரில் லைன் போட்ட மாதிரி இருக்கும். நான் இது ஃபுல்லாக அந்த பக்கம் கோர்த்துட்டு காட்டுறேன் பாருங்க. நம்ம இந்த பக்கம் இதில் இங்கே கோர்த்துருக்கோம், நம்ம இங்கே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை இப்படி இதை கழட்டி, ஓ சாரி இதை கழட்டணுங்கிறது இல்லை. நம்ம இப்போது இந்த நாட்டு நம்ம இந்த பூ போடுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஏற்கனவே நம்ம குள்ளா ஒன்று போட்டோம் இல்லையா, அதில் போட்டோம். இருந்தாலும் இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், ரெண்டு விரல் மட்டும் வச்சு இப்படி ஒரு 10-20 சுற்று சுற்றிக்கோங்க. நிறைய வேண்டாம், நிறைய சுற்றின புசு புசுன்னு இருக்கும், நிறைய வேண்டாம், ஒரு சின்ன டிசைனுக்காக தான். இப்படி கோர்த்து பூ தொடுக்கிற மாதிரி சென்டரில் ஒரு நாட் போட்டுருங்க, ஒன்றோ ரெண்டோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இந்த லூப்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். ரெண்டு பக்கமும் இந்த லூப்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ இந்த தையல் இங்கே இப்படி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம இப்படி தலகி நடுவில் இப்படி வர்ற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நமக்கு எந்த சைஸுக்கு பூ வேணுமோ அந்த சைஸுக்கு இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடணும். ஈவனாக நம்ம விரல் அளவு வச்சு தான் கட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அட்டை காயின்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். 1 ரூபாய் காயின் பெருசாக இருக்கும், அது பெரிய ரவுண்டு செய்யும்போது நம்ம அந்த மாதிரி டெடி பியர் அப்படிலாம் செய்கிறோன்னா அந்த மாதிரி செய்யலாம். இதுக்கு 8 காசு இருந்தால் போதும், அது இப்போ நீங்கள் தேடிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. அதனால் நம்ம இப்படி கை வச்சு கட் பண்ணிவிட்டு இதில் வச்சு தைக்க வேண்டியது தான். இந்த எண்டில் வந்து நம்ம இந்த ஊசி கழட்டி இருக்க வேண்டாம், எனக்கு ஞாபகம் இல்லை கழட்டிட்டேன். இப்போ வந்து இதை சென்டரில் நம்ம இந்த பக்கம் குத்தக்கூடாது, நம்ம இப்போ பிடிச்ச மாதிரில அதே பக்கமே தான் குத்தணும். குத்தி இந்த கடைசிக்கு எடுத்துடலாம். ரொம்ப உள்ளே தள்ளினீங்கன்னா உள்ளே போயிடும். சும்மா லைட்டாக வச்சுட்டு மறுபடியும் இப்போ நம்ம இங்கே மேலே குத்தி எடுத்துருக்கோம் இல்லையா, இதுலேயே இந்த பக்கமாக குத்தி வேறு ஒரு இடத்துல குத்தி எடுக்கிற மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது நின்றுக்கும், ஏதாவது ஒரு நூலில் போய் சிக்கிக்கும். அப்புறம் இந்த சங்கிலிக்குள்ளே இப்படி மாட்டி ஒரு 2 நாட் போட்டுக்க வேண்டியது தான். ஒரு 2-3 நாட் போட்டுட்டு டைட் ஆகிடும். இந்த நூலை கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பக்கமாக இந்த மாதிரி போ மாதிரியும் முடி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு ஒரு செட்டு சாக்ஸு 0, அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து 3 மாதம் 4 மாதத்து குழந்தை வரையும் போடுற அளவுக்கு நமக்கு இந்த சாக்ஸ் வந்து ரெடி ஆகிருக்கு. இது வந்து போட்டு வச்சு கொஞ்சம் நேரம் ஆனதுனால கொஞ்சம் சுருங்கின மாதிரி தெரியுது. இது இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம், கையில் விரிச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதுவும் சுருண்டுடும். இந்த கண்டிப்பாக இந்த எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 6, அடுத்தது 12, அடுத்தது 24, முடிக்கிற வரையுமே 24 நம்ம கரெக்டாக இருக்கணும். அது மாறுச்சுன்னா நமக்கு பெருசாகிடும், நம்ம எந்த குழந்தைக்கு போடுறோமோ அந்த குழந்தைக்கு போட முடியாது. அதாவது 12 13-14 மாறுச்சுன்னா பெரிய குழந்தைங்களுக்கு தான் போட முடியும். சின்ன சைஸ் 12 கீழே போய் 24 கீழே வந்துருச்சுன்னா ஒரு மாதம் கொஞ்ச நாளைக்கு தான் போட முடியும், அதுக்கப்புறம் போட முடியாது. அதனால் எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். எண்ணி போட வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. நம்ம இது மாதிரி போட்டு இதை நம்ம இதை எதுக்கு நம்ம போடணும்,
கடைக்கு கொடுத்தா செட்டாக நமக்கு கொடுத்துடுறான். நமக்கு இதை செட்டாக சாக்ஸு, ஷூஸு, குல்லா, ஸ்வெட்டரு, க்ளவுஸு, க்ளவுஸும் போடணும், போட போகிறோம் நம்ம க்ளவுஸு, இது எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம எதுக்கு இதை போய் வாங்கி போட்டுக்கிட்டு அப்படின்னு நினைக்கலாம். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. நம்ம குழந்தைங்களுக்காகட்டும், அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காகட்டும், நம்ம கையால் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போதோ இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு போடும்போதோ அதில் ஒரு சந்தோஷமும் ஒரு திருப்தியும் இருக்கும் பாருங்கள். அதை ஃபீல் பண்ணத்தான் முடியும். நீங்கள் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங்கை நீங்களும் பார்க்கலாம். நீங்கள் அதே மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு கிஃப்ட்டு கொடுக்கும்போது ஒரு செட்டாக நீங்கள் வாங்கி வச்சு செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ விரும்புவாங்க அவங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை போடும்போதெல்லாம் உங்கள் ஞாபகம் வரும், கண்டிப்பாக அதை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் ஞாபகம் வரும். யார் போட்டு கொடுத்தாங்க, இதை அக்கா போட்டு கொடுத்தாங்க, இதை அண்ணி போட்டு கொடுத்தாங்க, இதை மாமா மாமி போட்டு கொடுத்தாங்கன்னு ஒரு அந்த ரிலேஷன்ஷிப், இல்லை ஃப்ரெண்டு போட்டு கொடுத்தாங்கங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு பாண்டிங் அங்கே கட்டாயமாக கிடைக்கும். ஒரு ஆத்ம திருப்தியும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது மாதிரி இதுக்கு அடுத்தது நம்ம வந்து சாக்ஸ், ஷூஸ் போடலாம், ஷூஸ் போட்டுட்டு க்ளவுஸ் போடலாம், அதுக்கப்புறம் பேபிக்குள்ளா, அதுக்கப்புறம் நம்ம பேபி ஸ்வெட்டர். பேபி ஸ்வெட்டர் தான் பெரியவங்களுக்கும் போடலாம், அது வேற, ஆனால் பேபி ஸ்வெட்டர் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். இது எல்லாமே இதே ரெண்டு நூல் காம்பினேஷன் வச்சு போடுறதுக்காக தான் ஒரு செட்டாக நான் நூல் வாங்கியிருக்கேன். எப்போவுமே ஒரு குழந்தைக்கு கிஃப்ட் பண்ணாலும் சரி, நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்ணினாலும் சரி, ஒரே கலர் காம்பினேஷனில் தான் இருக்கணும். பாய் பேபினா ப்ளூ கலர் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுங்க, கேர்ள் பேபினா ரோஸ் கலர் ஒயிட் கலர், அதாவது பேபி பிங்க்கு ரொம்ப ரோஸாகவும் இருக்கக்கூடாது, லைட் ரோஸாக இருக்கணும், ஒயிட்டு காம்பினேஷனில் கொடுங்க ஒரு செட்டு. சூப்பராக இருக்கும் இது, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சாக்ஸ் வீடியோ, இது சாரி ஷூஸ் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.